வணக்கம். தற்பொழுது இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையில ஒரு சுழற்சியானது நிலவி வருவதை நீங்களே இந்த செயற்கைக்கோள் படங்களின் வாயிலாக தெள்ள தெளிவாக காணலாம். இந்த சுழற்சி தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிரமடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற நிலையை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர முற்பட்டு தமிழக கடலோர பகுதிகளை நெருங்க முற்படுவதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் மாற்றுக்கருத்துக்களும் இருக்கப்போவது கிடையாது. அதே சமயம் இந்த மாதிரிகள் தற்பொழுது காட்டி வருவதை போன்றுதான் அந்த சுழற்சியானது இதற்கு அடுத்தடுத்த நாட்களில் உறுதியாக நகரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் தெள்ள தெளிவாக ஒரே அடியாக கூறிவிட முடியாது. இதில் வந்து மாறுதல்கள் நிச்சயமாக இருக்கலாம். இந்த மாதிரிகள் தற்போதைய ஓட்டத்தில் இந்த மாதிரியான தங்களுடைய கணிப்புகளை வெளிப்படுத்தி வருகிறது. இப்போ 10ஆம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அது இலங்கையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரிகள் காட்டி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போலவும் அது வந்து எடுத்து கூறுகிறது. ஆனால் இந்த நேரத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்னென்னாக்கா, வடகடலோர மாவட்டங்களில் இப்போ விண்டு வந்து இப்படி கன்வெர்ஜ் ஆகுது இல்லையா, ஸோ இதில் வந்து ஜியாகிரபிக்கல் அட்வான்டேஜஸ் நிறைந்த பகுதிகளில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். இப்போ இந்த ஓட்டம் வந்து நிற்கலை, இது வந்து 11ஆம் தேதி வாக்கில் நிகழ வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயங்களை தான் காட்டி கொண்டிருக்கிறது. சுழற்சியானது உங்களுக்கு டெல்டாவின் கடலோர பகுதிகளை அடைந்து அதன் பிறகு நிலப்பகுதிகளுக்குள்ளாக நிறைய தூரம் பயணிக்காமல் அப்படியே வடக்கு நோக்கி முன்னேறும் அப்படிங்கிற மாதிரிலாம் இது காட்டி கொண்டிருக்கிறது. இது வந்து 12ஆம் தேதி வாக்கில் நிகழ வாய்ப்புகள் இருப்பதை போன்று இந்த மாதிரி காட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படி தான் நிகழுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, இப்படி நிகழ்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். இதற்கான பாசிபிலிட்டிஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறி தான். அப்போ எது தம்ப நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுழல்களை நம்ம அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது எப்படி இருந்தாலும் அந்த சுழற்சியானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் அப்படிங்கிறதுல மாற்றங்கள் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதை வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அந்த சுழற்சியானது வரும். எப்போ வரும்னாக்கா 10 அல்லது 11ஆம் தேதிகளின் வாக்கில் இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அந்த சுழற்சி வந்து நிலை கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரியான காலகட்டத்தில் 11ஆம் தேதி வாக்கில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட வடகடலோர மாவட்டங்களில் பல்வேறு இடங்களிலும் கனமழை பதிவாகுவதற்கு மிக ஏதுவான சுழல்கள் உருவாகலாம். இந்த சுழற்சிக்கு பிறகுமே மீண்டும் ஒரு சுழற்சி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதன் பிறகு மீண்டும் ஒரு சுழற்சி வந்து உருவாகும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில். இப்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய இந்த சுழற்சியானது நகர்ந்து அதாவது தீவிரமடையும் முதல்ல, இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்குன்னு சொல்கிறத விட இப்போ அடுத்த ஒரு 36 மணி நேரத்திற்குள்ளாக அது வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற நிலையை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடைந்து விடலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுழற்சியானது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 10 அல்லது 11ஆம் தேதி வாக்கில் இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் நிலை கொள்ள முற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக கனமழை பதிவாகும். தென் மாவட்டங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலேயே தென் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலும் ஆங்காங்கே சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம். எது எப்படி இருந்தாலும் தமிழகத்திற்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்பது மிக சிறப்பாக அமைய இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது, மாற்று கருத்துக்களும் கிடையாது. 2ஆம் சுற்று வடகிழக்கு பருவமழை 10ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தொடங்க இருக்கிறது. இது நம்ம ஏற்கனவே விவாதித்திருந்த ஒன்று தான். மழை விட்டு சாத்து சாத்துன்னு சாத்தப்போகுது, அதில் மாற்றங்கள் இருக்க போகிறது கிடையாது. நாட்களில் வேணால் சிறு மாறுதல்கள் இருக்கலாம். இப்போ நம்ம 10ஆம் தேதி 11ஆம் தேதி வாக்கில் எதிர்பார்க்குறோம், 12ஆம் தேதி எவி ரெயின் ரெக்கார்டாகலாம். ஸோ அதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கலாம். இல்லை 11ஆம் தேதியே எவி ரெயின் ரெக்கார்டாக தொடங்கலாம், 10ஆம் தேதியே உங்களுக்கு எவி ரெயின் ரெக்கார்டாக தொடங்குவதற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது சில இடங்களில். இட் டிபெண்ட்ஸ் எந்த இடத்துல விண்டு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக கன்வெர்ஜ் ஆகுதோ அந்த இடங்களில் வந்து ஹெவி ரெயின் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காட்டி கொண்டு இருப்பதை போன்று தான் அந்த சுழற்சி வந்து நகரும். இந்த இடத்துல அதாவது இந்த சுற்றில் இந்த ரவுண்டில், அதாவது இப்படி இந்த ரவுண்டில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, அதாவது இந்த மாதிரியின் தற்போதைய ஓட்டத்தில் இது காட்டி கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து உறுதிபட சொல்ல முடியாது. அப்புறம் எதுக்குப்பா இந்த படத்தை வச்சு எங்களுக்கு விளக்கங்களை சொல்கிறேன் நீங்கள் கேட்கலாம். அதற்கு முக்கியமான காரணம் இருக்கிறது, இதே படத்தை வச்சு தான் எல்லாருமே அவங்கவுங்க படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இது நானும் ஓட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டு விட்டது. டிவி சேனல்ஸ் உட்பட அதாவது நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கூட இதையே விண்டி படத்தை வச்சு தான் கதையை விட்டுட்டு இருக்காங்க.
இதில் காட்டுற மாதிரிலாம் வந்து வரப்போகுது, இந்த தேதியில் இப்படி வரும், இந்த தேதியில் அப்படி போவோம், இந்த தேதியில் இப்படி போவோம், அது எப்படியும் போகாது. இதில் நிறைய மாறுதல்கள் இருக்கும். பொதுவாகவே இதை போன்ற விஷயங்களை நான் வந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கிறேன். எல்லாருமே பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க. நான் வந்து ஒரு 7-8 வருடங்களாக நான் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஸோ அந்த வகையில் சொல்கிறேன், இந்த ஓட்டத்தில் இது காட்டி கொண்டிருப்பதை போன்று நிகழ்வதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு, இந்த பாசிபிலிட்டிஸுங்கிறது. ஏன்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சி நிலை கொண்ட பிறகு அது என்னென்ன பண்ணுங்கிறது அந்த நேரத்தில் தான் நமக்கு வந்து தெரிய வரும். அது எப்படி நகர்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு தான் அந்த மழை வாய்ப்புகளாக இருக்கும். இது தான் நம்ம கடந்த சுற்று, அதாவது முதல் சுற்று வடகிழக்கு பருவமழையிலையும் பார்த்துருந்தோம். என்னென்னமோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோட அந்த மாதிரிகளின் ஓட்டத்தை பார்த்துவிட்டு நிறைய விஷயங்களை நிறைய பேர் வந்து விவாதித்திருந்தாங்க. நாமளுமே சொல்லியிருந்தோம் கடலோர பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். கனமழை பதிவானுச்சு, ஆனால் நம்ம எதிர்பார்த்த தேதியிலிருந்து ஒரு 2 நாட்கள் கழித்து தான் கனமழை பதிவானுச்சு. குறிப்பாக சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளுக்கு நம்ம ஒரு தேதியில் நம்ம வந்து ஹெவி ரெயின் ரெக்கார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த நாளுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஹெவி ரெயின் ரெக்கார்டாக இருந்தது. ஸோ இப்படி தான் இருக்கும், இந்த தேதிகளில் முன்ன பின்ன மாறுதல்கள் இருக்கலாம். இப்போ இந்த இடத்த பாருங்கள், இன்னொரு சுழற்சி வந்து உருவாகி இருப்பதை போன்று அந்த மாதிரி காட்டி கொண்டிருக்கிறது. இது வந்து 17 தேதி வாக்கில் உருவாக இருக்கக்கூடிய சுழற்சி, உருவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சுழற்சி. ஸோ இது எல்லாமே வந்து மாதிரிகளினுடைய கணிப்பு தான். சில மணி நேர இடைவெளிக்கு ஒரு முறை இந்த மாதிரிகள் தங்களுடைய கணிப்புகளை மாற்றிக்கொள்ளும். பட் இப்போ நமக்கு தெரிய வர்றது என்னன்னாக்கா, அதாவது தற்போது சுழற்சி எந்த இடத்துல நிலவி கொண்டிருக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு நான் வந்து உங்களுக்கு அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பாக சில விஷயங்களையும், அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை தொடர்பாக சில விஷயங்களையும் மேலோட்டமாக விளக்குறேன். வாங்க, நேரத்தை விரயமாக்காமல் நாம் நேரடியாக காணொளிக்குள் போய்விடலாம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொளியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இம்மானுவேன். இன்றைக்கு தேதி 9/11/2022, அதாவது நவம்பர் மாதம் 9 நாள் 2022 வருடம். இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலை 5 நிமிடங்கள் ஆகிறது. இதனை நாம் 12:05 மணி ஆகிறது என்பதை போல கூட சொல்லலாம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது வெறும் 5 நிமிடங்கள் மட்டும்தான். இந்த நேரத்தில் இந்த குரல் பதிவை ஏன் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம். சுழற்சியானது தற்சமயம் இலங்கைக்கு, குறிப்பாக தெற்கு இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையில், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இதன் தாக்கத்தினால கிழக்கு திசை காற்றானது மிக சிறப்பாக இலங்கையினுடைய கிழக்கு மாகாணங்களில் ஊடுருவி வருகிறது. ஆகையினால இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் பிரகாசமாகவே இருக்கிறது. குறிப்பாக நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் நிச்சயமாக இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம். ஒரு சில இடங்களில் விட்டுவிட்டு மழை பதிவாகலாம், சில இடங்களில் விட்டுவிட்டு வலுவான மழை பதிவாகலாம், சில இடங்களில் சாரல் தூரல் வந்து நீடித்து கொண்டிருக்கலாம். அதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். மட்டக்களப்பாக இருக்கட்டும், அதே போல் திருகோணமலை சுற்று வட்டார பகுதிகளாக இருக்கட்டும், அதே போல் வலைச்சென்னை சுற்று வட்டார பகுதியில் பல்வேறு இடங்களிலும் மழை வந்து பதிவாகலாம். அம்பாறை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். இவை போக தற்சமயம் காட்டி கொண்டிருப்பது இந்த இடத்துல நீல கலர் காட்டுது இல்லையா, ஸோ அங்கெல்லாம் மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா அதற்கு மேலேயும் பதிவாகும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல மழை வந்து பதிவாகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். பொதுவாகவே வடகடலோர மாவட்டங்களில் இப்போ சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் மற்றும் புறவழிச்சாலை பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை வந்து பதிவாகலாம். சில இடங்களில் திடீர்னு விட்டுவிட்டு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் நள்ளிரவு அதிகாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில். அதே போல் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளிலும் அங்கங்கே மழை பதிவாகலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா காற்று வந்து மிக சிறப்பாக தான் ஊடுருவி கொண்டிருக்குது. ஸோ தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகும். புதுக்கோட்டை மற்றும் தஞ்சை மாவட்ட கடலோர பகுதிகளில் மழை வந்து பதிவாகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில், குறிப்பாக அதிகாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில். ஆக மொத்தம் உங்களுக்கு கடலோர பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால பொதுவாக வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் என்ன மாதிரியான சூழல்கள் நிலவுமோ அந்த மாதிரியான சூழல்கள் தான் நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம். அதன் பிறகு என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா இப்போ இருக்கக்கூடிய இந்த கண்டிஷன்ஸை பார்க்கும்போது இந்த சர்க்குலேஷன் கொஞ்சம் வந்து வடக்கு நோக்கிய முன்னேற்றம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா விண்டு வந்து உள்ளேயும் பெனன்ட்ரேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா தென் உள் மாவட்ட பகுதிகளில்
உள் மாவட்ட பகுதிகளில் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் மழை வந்து பதிவாகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அப்போ அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, சுழற்சி மேலும் நகரும் பொழுது குறிப்பாக 10ஆம் தேதி வாக்கில், அதாவது நாளை, அது வந்து இலங்கைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த இடத்துக்கிட்ட அது வந்து நிலை கொண்டது அப்படிங்கும் போது, வடகடலோர மாவட்டங்களில் கனமழை பதிவாக தொடங்கும். விட்டு விட்டு இந்த மழை முதல்ல பதிவாக தொடங்கும். அதே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல்ல ஒரு ஒரு ஸ்டாமாக உள்ள என்ட்ராகி ரெயின்ஃபால் வந்து கொடுக்கும். குறிப்பாக சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகும். புதுச்சேரி மாவட்டத்திலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இது டிபெண்ட்ஸ் அந்த சர்க்குலேஷனுடைய மூமெண்ட்டை பொறுத்தது தான். ஸோ ஒருவேளை அந்த சுழற்சியானது இலங்கைக்கு மிக நெருக்கத்தில் இந்த இடத்துல 11ஆம் தேதி வாக்கில் நிலை கொள்ளுது அப்படிங்கும் பொழுது, நிச்சயமாக தமிழக வடகடலோர மாவட்டங்களுக்கு கனமழை காத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை வாய்ப்புகள் இருக்கிறது. பரங்கிப்பேட்டை சீர்காழி இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், திருமுல்லைவாசல் சுற்றுவட்டார பகுதிகள், பழையாறு சுற்றுவட்டார பகுதிகள் கவனிக்கப்பட வேண்டியவை. சிதம்பரத்திலும் கனமழை பதிவாகும். காட்டுமன்னார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில், குறிப்பாக 10ஆம் தேதிக்கு பிறகு தொடங்க இருக்கக்கூடிய இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழையில் கனமழை பதிவாகலாம். இவை தவிர்த்து புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்ட பகுதிகளிலும் இந்த முறை நல்ல மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். சிதம்பரமே கடலூர் மாவட்ட பகுதி தான், பரங்கிப்பேட்டையும் கடலூர் மாவட்ட பகுதி தான், பிச்சாவரமும் கடலூர் மாவட்ட பகுதி தான், அங்கெல்லாம் நல்ல மழை தான் பதிவாக போகுது. கீழச்சருவையும் கடலூர் மாவட்ட பகுதி தான். ஆக முதல்ல கடலூர் மாவட்டத்தில் நிச்சயமாக தரமான மழை வந்து பதிவாகும். குறிப்பாக அந்த ஜியாகிரபிக்கல் அட்வான்டேஜஸ் நிறைந்து இருக்கக்கூடிய பரங்கிப்பேட்டை மற்றும் சீர்காழி பெல்ட்டில், சீர்காழி வந்து மயிலாடுதுறை மாவட்ட பகுதி, கொள்ளிடம் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னாக்க அது எல்லையோர பகுதி, மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்ட எல்லையோர பகுதிங்கிறோம். அந்த பாலத்துக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் இருக்கும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பழைய நாகப்பட்டினம் மாவட்டம், தற்போதைய மயிலாடுதுறை மாவட்டம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரீஜியன் எப்போவுமே கொஞ்சம் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதி, அதனால் அந்த ரீஜியனில் ஹெவி ரெயின் ரெக்கார்ட் ஆகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இவை போக பார்த்தீங்கன்னாக்கா கேளம்பாக்கம் சரௌண்டிங்ஸ் கவனிக்கப்பட வேண்டிய பகுதி, அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சோழிங்கநல்லூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் கனமழை பதிவாகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். திருவொற்றியூர் பகுதிகளும் கவனிக்கப்பட வேண்டியவை 10ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில். தலைநாயிறு பகுதிகள், வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகள், நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதிகளும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். நிச்சயமாக அந்த இடங்களிலும் சில நாட்கள் வந்து கனமழை பதிவாகுவதற்கான சூழல்கள் வந்து ஏற்படலாம். இவை தவிர்த்து தென்கடலோர மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தூத்துக்குடி மாவட்டத்திலும் மழை வந்து பதிவாகும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மட்டுமல்லாது அடுத்து பிறக்கக்கூடிய மாதங்களிலும் சரி, தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் இருக்கிறது. என்னங்க தூத்துக்குடியில் இன்னும் வந்து ஒரு பெரிய அளவில் ரொம்ப கனமழை அப்படிங்கிற மாதிரி என்னமோ ரெக்கார்டே ஆகலையேங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கிறது. இப்போ வடகடலோர மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கனாக்கா ஓரளவுக்கு பெனிஃபிட் வந்து இந்த டைமில் வந்து கிடைக்கணும் நவம்பர் மாதத்தில். தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிசம்பர் மாதத்துலேயே மழை பதிவாகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஜனவரி மாதத்துலேயும் உங்களுக்கு வந்து மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழல்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது, ஆகையினால தூத்துக்குடி மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் அடுத்த ஒரு 2 மாதங்களில் அவ்வப்பொழுது மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதமுமே மழை வந்து கிடைக்கும் சுழற்சியினுடைய தாக்கத்தினால. ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவை கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் நல்ல கனமழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு இந்த சுழற்சி வந்து எந்த இடத்துல உள்ளே வந்து என்ட்ராக முற்படுகிறதோ அந்த இடங்களில் கனமழை கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய சூழல்களை நம்ம அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது டெல்டாவை ஒட்டிய கடலோர பகுதிகளை அது நெருங்க முற்படுவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு தஞ்சை மாவட்டத்திலும் கனமழை வந்து பதிவாகலாம். 11ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நிச்சயமாக கனமழை உண்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை டெல்டாவில் அது என்ட்ரானுச்சுனாக்கா அது தமிழகத்திற்கு ரொம்ப நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஒருவேளை மன்னார் வளைகுடா ரீஜியன்ஸை அது வந்து அடைஞ்சிது அப்படிங்கும் போது, அது கல்ஃப் ஆஃப் மன்னார் அடைஞ்சிதுங்கும் போது அப்பயும் தமிழகத்திற்கு அது பெனிஃபிட்டாக தான் இருக்க போகுது. தென்கடலோர மாவட்டங்கள் உள்ள என்ட்ராகி அது அரபிக்கடல் பகுதிகள் அடைந்ததுனாக்கா தென்கடலோர மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அது கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். பட் இப்போ இருக்கக்கூடிய சூழல்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது டெல்டாவை ஒட்டிய கடலோர பகுதிகளை அது நெருங்க முற்படுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இதுதான் உறுதியான, இது உறுதி கிடையாது. பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த சுழற்சி எப்படியும் தீவிரமடையும். அது தீவிரமடையும் போது நமக்கே வந்து தெரிய வந்துடும். ஆனால் என்னால் தான் வந்து தொடர்ச்சியாக பதிவை வந்து பதிவு பண்ண முடியுமான்னு தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தந்தையினுடைய அடுத்த கட்ட சிகிச்சைக்காக நான் மீண்டும் நான் வந்து மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியது இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நேரடியில் தோன்றி என்னென்ன காரணங்கள் என்பதை நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த காணொலியை நான் வந்து அழைத்து விட்டேன். எதனால்னாக்கா அவ்வளோ டீட்டெயில்டாக நான் வந்து பேசியிருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ரெண்டாவது, அதை வந்து என்னுடைய தந்தையை பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. அந்த சிகிச்சை தொடர்பாக அவர் கொஞ்சம் தேறி வந்த பிறகு நம்மளே புதிய காணொலிகளை வந்து
பதிவு செய்யலாம் அந்த சிகிச்சை தொடர்பான நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய காணொலிகளாக. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிகிச்சை தொடர்பாக நம்ம நிறைய விஷயங்களை விவாதிக்க தேவை கிடையாது, அதை அப்படியே லூஸில் விட்டுடுவோம். இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். ஸோ வானிலையை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை என்பது தமிழகத்திற்கு மிக சாதகமான ஒன்றாகத்தான் அமைய இருக்கிறது. இதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஒருவேளை நான் மருத்துவமனையில் இருந்தேன், அதாவது 10 அல்லது 11 வாக்கில் கண்டிப்பாக 11 அதை ஒட்டிய நாட்களில் நான் மருத்துவமனையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரத்தில் நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரியோ இல்லை காணொலி மாதிரியோ பதிவு பண்ணுறேன். போன முறையே அதை நம்ம முயற்சி பண்ணோம், பட் நமக்கு அது சரிவர செட் ஆகலை. இந்த முறை செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம். சவலதான் தொடர்களை நிச்சயமாக அடுத்த சுற்று, அதாவது இரண்டாம் சுற்று வடகிழக்கு பருவமழை என்பது தமிழகத்திற்கு மிக சாதகமான ஒன்றாக அமைய இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அனைத்து பகுதிகளிலுமே கனமழை பதிவாகலாம், கடலோர பகுதிகளை பொறுத்தவரையில், குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில். ஸோ புதுச்சேரி கடலூர் மாவட்டத்தில் சொல்லும்படியான அளவு மழை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த சுற்றுல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். அடுத்தடுத்து சுழற்சிகள் காத்திருக்கிறது, இந்த ஒரு சுழற்சியோடு நின்றுவிட போகிறது கிடையாது, இதன் பிறகும் சுழற்சிகள் இருக்குது. ஸோ மாதிரிகள் எப்படிலாம் காட்டினச்சுங்கிறது நீங்களும் பார்த்தீங்க இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது, அனைத்து இடங்களுமே பெனிஃபிட் அடையும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்புங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி அது உள்ளே நகர்ந்து செல்லும்பொழுது மேற்குள் மாவட்டங்களிலும் சரி, திண்டுக்கல் மாவட்டம் வேடன்சந்தூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழை பதிவாகலாம். ஏன்னா நண்பர் வந்து கேட்டுக்கொண்டே இருந்தார் அந்த பகுதிகளில் வேடன்சந்தூரை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஜெயங்கொண்டம் பகுதிகளிலும் மழை பதிவாகும். இப்போ நேரடியில் இதுதான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மதுரை மாவட்டத்தில் மழை வந்து பதிவாகும், அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உட்பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ என்னென்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து விவாதிக்கலாம். இப்போதைக்கு அடுத்த சில மணி நேரங்களை பொறுத்தவரையில் கடலோர பகுதிகளில், கடலோர மாவட்டங்களில் அவ்வப்பொழுது கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால சிறு சிறு மழை மேகங்கள் உள்ளே ஊடுருவி மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வளோதான் தொடர்களை இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில். இந்த குரல் பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.